அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் 3 நிமிடத்துல ஒருவரை நாம விரும்பியவரை எப்படி நாம வசம் செய்யறது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். சில பேருக்கு வெறும் 3 நிமிஷத்துல வசியமா, இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவங்க இப்பவே இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க போகலாம். இல்ல கண்டிப்பா 3 நிமிஷத்துல நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான நம்பிக்கையோட இந்த பதிவை நீங்க முழுசா பாருங்க. நான் சொல்ற விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி வெறும் 3 நிமிடத்துல உங்களால ஒருவரை வசம் செய்ய முடியும். அதற்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. அதன்படி நீங்க செய்யவும் செய்யணும். நாம பொதுவா ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் அது நமக்கு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு முக்கியமா தேவை. சின்ன உதாரணத்திற்கு நாம சொல்லணும் அப்படின்னா, ஒரு விதைய நாம விதைக்கிறோம் அப்படின்னா அது வளர்ந்து பெரிய மரம் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு இருக்கணும். இல்ல இது வளராது, இது பெரிய மரமாகாது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நாம நினைப்பது போல அந்த செடி வளராம மரமாகாம அப்படியே வீணா போயிடும். அதனால முதல்ல நமக்கு நம்பிக்கை தேவை, கண்டிப்பா இது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த வசிய பிரயோகத்தை நீங்க யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆண் பெண்ணுக்கு பண்ணலாம், பெண் ஆணுக்கு பண்ணலாம், ஆண் ஆணுக்கு பண்ணலாம், பெண் பெண்ணுக்கு பண்ணலாம், உங்களுடைய நண்பர்களுக்காக பண்ணலாம், மாமியார் மருமகள் சண்டைகள் இருக்குது அப்படின்னா அவர்களுக்காக இந்த வசிய பிரயோகத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு 2 நபர்களை ஒற்றுமையாக வாழ வைக்கணும் அப்படின்னா அதற்காக இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய நண்பரோ அல்லது உறவினரோ உங்களுக்கு தெரிந்தவரோ யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்காகவும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க விரும்பிய நபருடைய போட்டோ உங்க கையில இருந்தது அப்படின்னாலே போதுமானது. அந்த போட்டோ உங்களுடைய போன்ல இருந்தாலும் சரி, ஹார்ட் காப்பியா கையில இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய புகைப்படமானது உங்களை பார்த்தா மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது எப்ப பண்ணலாம் அப்படின்னா, இரவு 8 மணிக்கு மேல நீங்க பண்ணுங்க. வீக் டேஸ்ல எப்போ வேணா இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல 3 வாட்டி சொல்லணும். சொல்லிட்டு நீங்க வைத்திருக்கக்கூடிய போட்டோல 3 வாட்டி நீங்க ஊதி விடணும். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, சல் அலாஹு தலா ஹலே சலாம், சல் அலாஹு தலா அலேஹு சலாம். இதுதான் அந்த மந்திரம், 3 வாட்டி நீங்க சொல்லணும். இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 121 முறை சொல்லணும். என்ன மந்திரம் அப்படின்னா, யா முக்தா தீரு, யா முக்தா தீரு அப்படின்னு சொல்லிட்டு 121 முறை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு 3 வாட்டி அந்த போட்டோவில் ஊதி விடுங்க. இதுக்கப்புறமா அப்படியே தொடர்ந்து 100 முறை இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. யா வதுதோ, யா வதுதோ அப்படின்னு 100 முறை சொல்லணும். இதை சொல்லி முடிச்சுட்டு 3 வாட்டி ஊதி விடணும். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதுலாம் நீங்கள் அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரோட கண்களை பார்த்து கொண்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். நம்பிக்கையோட இந்த மெத்தடை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. மந்திரத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உடனே நீங்க போயிட்டு தூங்கிடணும். இப்படி செய்யும் பட்சத்துல நிச்சயமா அடுத்த ஒரு 3 நிமிடங்கள்ல அந்த நபர் உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க, உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஃபோன் கான்டாக்ட், மெசேஜ் கான்டாக்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்ககிட்ட கண்டிப்பா வரும். நம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பா இது எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நீங்க பண்ணுங்க. மந்திரம் உச்சரிக்கும் பொழுது வார்த்தை பிழை இருக்கவே கூடாது. அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய மனதுக்குள்ள என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கொண்டே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படி செய்யும் பட்சத்துல நிச்சயமா 3 நிமிடத்துல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் அந்த டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.